ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆர் டிவல்டு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் 3D ரோஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த 3D ரோஸ் வந்து நம்ம ஜர்தோசியில் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு 8 mm பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். நடு சென்டரில் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக இந்த 3D ரோஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் சாதா எம்ப்ராய்டரி நீடில் நம்பர் 12 எடுத்துருக்கிறேன். இது ரொம்ப லீனாக இருக்கும், அப்போ தான் அந்த ஜர்தோசி வந்து உள்ளே நுழைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இதில் வந்து த்ரெட் மெஷின் த்ரெட்டு 1/1 அந்த மாதிரி 2 எடுத்து கீழே எண்டு நாட் போட்டு எடுத்துருக்கிறேன். நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ஃப்ரேமுக்கு அடியில் இருந்து குத்தி நீடில் மேலே எடுத்துக்கலாம். இந்த நீடிலுக்குள்ளே நம்ம 8 mm பீட்ஸை விட்டுக்கலாம். விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். திருப்பி மேலே இருந்து கீழே ஸ்டிச் பண்ணும்போது இந்த பீட்ஸ் வந்து லாக் ஆயிரும். பாருங்கள், லாக் ஆயிடுச்சு. இனி வந்து நம்ம கரெக்டாக இந்த பீட்ஸ் சரௌண்டிங்கை நம்ம 4 டிவைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது எதுக்கு மார்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த பெட்டல்ஸோட பிளேஸிங் வந்து கரெக்டாக வர்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன். நான் இப்படி மார்க் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக புரியும். ஃபஸ்ட் நம்ம மார்க் பண்ணியிருக்கிற ஏதாவது ஒரு மார்க்கிங்கில் இருந்து நீடில் விட்டு எடுத்துக்கலாம் கீழே இருந்து மேலே. இனி ஜர்தோசி லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து கோரா ஜர்தோசி தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சாதி நக்ஷி கூட எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த கோரா வந்து அந்த ரோஸோட ஃபினிஷிங் கொடுக்கறதுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் இதை எடுத்துருக்கிறேன். நம்ம பின் பண்ணியிருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் மார்க் பண்ணியிருக்கிற மார்க்கிங்க்கு கொஞ்சம் லெஃப்ட் சைடு நம்ம வந்து பின் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு பெட்டல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள், இதுதான் அந்த எக்ஸாக்ட் ஆப்போசிட் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இந்த மாதிரி கேப்பில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட் பெட்டல் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கிற அந்த பெட்டலோட சென்டரில் நீடில் மேலே எடுத்துக்கலாம். ஜர்தோசி லோட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண மாதிரியே இந்த எக்ஸாக்ட் ஆப்போசிட், இதுதான் எக்ஸாக்ட் ஆப்போசிட், அதுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 8 mm பீட்ஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுனால இந்த பெட்டலோட சென்டர்லேருந்து பின் பண்ணி எடுக்காமல் கொஞ்சம் சைடு வாக்கில் எடுக்கிறேன். நீங்கள் வந்து 4 mm 5 mm யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பெட்டலோட சென்டரில் இருந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி வந்து நெக்ஸ்ட்டு ஜர்தோசி லோட் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருக்கிற ஸ்பேஸ்லேருந்து கொஞ்சம் கம்மியாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது அடுத்த பெட்டல் ரெடி ஆயிரும். இனி இந்த பெட்டலோட சென்டரில் இருந்து கொஞ்சம் நான் வந்து கம்மி பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸ் பீட்ஸ் எடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த பெட்டலோட சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். இனி நெக்ஸ்ட் ஜர்தோசி லோட் பண்ணிக்கலாம். 4 பெட்டல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஃபுல்லாக அந்த பீட்ஸை வந்து கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி வந்து செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ண பெட்டலோட சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்துருக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நெக்ஸ்ட் பெட்டலோட சென்டரில் ஃபினிஷ் பண்ணுறோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பக்கம் முடிக்கிறேன். இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற பெட்டலோட சென்டரில் இருந்து நீங்கள் நீடில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நெக்ஸ்ட் இருக்கிற பெட்டலோட சென்டரில் இந்த மாதிரியே அந்த ரவுண்டு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. நான் இப்போ ஸ்டிச் பண்ணுற இந்த ரோஸோட சென்டரில் நான் வந்து கொஞ்சம் பிக் சைஸ் பீட்ஸ் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் பண்ணுறேன். அதாவது மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு கொஞ்சம் லெஃப்ட் அந்த மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் ஸ்மால் சைஸ் பீட் வச்சிங்கன்னா கரெக்டாக அந்த பெட்டலோட சென்டர்லேயே பேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது கரெக்டாக வரும். நான் இந்த வீடியோவுக்கு எண்டில் வந்து அந்த ஸ்மால் பீட்ஸ்லேயும் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது நான் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஜர்தோசி 3D ரோஸை எங்கெல்லாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டீஸோட ட்ரெஸ், அதுக்கப்புறம் குர்த்தி சல்வார் சுடி அந்த மாதிரி ட்ரெஸ்லலாம் அங்கங்கே ஒவ்வொரு ஃப்ளார் நீங்கள் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி பிரைடல் ப்ளவுஸ்லேயும் இதே மாதிரி ஜர்தோசியில் இந்த ரோஸ் ஸ்டிச் கொடுக்கும்போது ரொம்பவே பார்க்குறதுக்கு வேறு லெவல் லுக்கில் இருக்கும். ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.
இந்த 3D ரோஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். இந்த ரோஸை ஃபுல்லாகவுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். 3D ரோஸ் நல்லா வந்திருக்குது, ரியல் ரோஸ் மாதிரியே இருக்குது. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் பீட்ல ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஜர்தோசி 3D ரோஸ் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த 3D ரோஸை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.